விஜயுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒரு பெரிய முத்திரை பதிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதோடைய காலகட்டங்கள், இந்த காலகட்டங்களில் அவர் வந்தது அப்படிங்கிறது அது பொலிட்டிக்கல் மைலேஜ் தான், தனிப்பட்ட ஒரு முடிவு தான். ஜாதக ரீதியாக அவர் 2025க்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து நல்ல காலம் என்பது வருது. விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த முதலமைச்சருக்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% இருக்குது. அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக இருக்குது. முதலமைச்சர் ஆகக்கூடிய நேரங்களும் அவருக்கு வருது. இப்போ அவருடைய வெற்றி என்பது வந்ததுன்னு சொன்னான், அவர் சரியான கூட்டணிகள் காய அவர் பொலிட்டிக்கல் கேமை வந்து சரியாக நகர்த்தினாருன்னு சொன்னால் அவருடைய வெற்றி என்பது உச்சபட்ச வெற்றியாக இருக்கும். விஜயை காத்திருக்கும் அந்த ஆபத்துகள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியும்? நிறையா இருக்குது. ஒன்று ரெண்டு நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால், முதல் ஆபத்து அவரை நோக்கி இருக்கக்கூடியது, விஜய் வந்து ஆஸ் அ பர்சனாலிட்டியாக தனிப்பட்ட ஒரு மனிதனாக கொஞ்சம் ஷை டைப் அவர். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது குறித்து அரசியல் ரீதியாக ஒரு கருத்து, மக்கள் ரீதியாக ஒரு கருத்துன்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அசம்ஷனில் பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஜோதிட ரீதியாக விஜய் அவர்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பும் அந்த அரசியலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில கணிப்புகள் நாங்களும் வீடியோக்களில் பார்த்தோம். அப்போ தான் உங்களுக்கு தொடர்பு கொண்டோம். அந்த விஜய் அவர்களுடைய இந்த அரசியலுடைய வருகைக்கான டைம் அண்ட் அவருக்கான அரசியல் எதிர்காலம் ஜாதக ரீதியாக எப்படி இருக்கதை பார்க்குறீங்க சார்? நல்ல கேள்வி. இதற்குண்டான பதிலை வந்து கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதாவது விஜயுடைய அரசியல் வரவு என்பது 2024 கேள்வி வந்தபோது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். 2024 அவர் அரசியலுக்குள்ளே வந்தாலும் கூட தேர்தலில் போட்டியிடுறது என்பது 2026 வருஷமாக தான் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இவர் அரசியல் வருவதற்கு முன்னாடியே நம்ம சொன்ன கணிப்பு என்பது 100%க்கு 100% உண்மையாக இருக்குது. இது நம்ம ஆஸ்ட்ரோவேல் சேனலில் அதை பதிவு போட்டிருக்கோம். ஆக விஜயுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒரு பெரிய முத்திரை பதிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதோடைய காலகட்டங்கள், இந்த காலகட்டங்களில் அவர் வந்தது அப்படிங்கிறது அது பொலிட்டிக்கல் மைலேஜ் தான், தனிப்பட்ட ஒரு முடிவு தான். ஜாதக ரீதியாக அவர் 2025 அப்புறம் தான் அவருக்கு வந்து நல்ல காலம் என்பது வருது. ஆனால் தனிப்பட்ட மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எடுத்த முடிவை வந்து நம்ம வரவேற்கணும். யார் அரசியலுக்கும் வந்தாலும் கூட நம்ம வரவேற்கணும். ஒரு இளைஞன் இந்த மாதிரி வரும்போது நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும். ஆனால் அவருடைய முடிவு சரியானது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ரஜினி சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், 96 பீக்கில் இருந்தார். 95-94 பாட்ஷா படம் வெளிவந்த நேரம்லாம் அவர் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார். அதாவது 234 தொகுதியிலையும் ஜெயிக்கக்கூடிய அவர் வந்து அரசியலுக்கு வந்திருந்தார்னா 234 out of 234 க்ளீன் ஸ்வீப்பு பண்ணக்கூடிய நிலைமையில் தான் அவர் இருந்தார். அவர் அந்த வாய்ப்பை வேண்டாம், அவர் வீட்டு வாசலுக்கு வந்த முதலமைச்சர் நாற்காலியாக எட்டி வச்சவர் தான் அவர். அதுக்கு பல காரணங்கள் தனிப்பட்ட முறையில் பொது வழியில் இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் ஆனால் விஜய் அவர்கள் எடுத்தது வந்து இப்போ அவர் பீக் கெரியருடைய பீக்கில் இருக்கார். இந்த நேரத்தில் அரசியல் வருவது தான் அவருக்கு சரியானதாக இருக்க முடியுமே தவிர, வேறு அவர் எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன். சரிப்பட்ட முடிவுன்னு தான் பார்க்குறேன். ஜோதிட ரீதியாகவும் அது சரியானதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் தேர்தல் நிற்க போகிறது அவரே கிளியராக சொல்லிட்டார். 2024 2026 தான் நான் நிற்பேன் சொல்லியிருக்கார். ஸோ அது வந்து நல்ல முடிவு தான். வரக்கூடிய சவால்கள் என்ன? அவருக்கு முன்னாடி அரசியல் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் பேசின டயலாக் இல்லை. அது ஒரு பக்கம் எழுதி கொடுத்துட்டு அந்த டயலாகை பேசினா ஷார்ட்டு கிளாப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயம் இல்லை அரசியல். அரசியலுங்கிறது பலதரப்பட்ட முனையிலேருந்து வரக்கூடிய அம்புகளையும் சவால்களையும் நீங்கள் தாக்குதல்களையும் எதிர்கொள்ள வேண்டும். அது டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல்டுகெதர். அதை இவர் எப்படி கையாள போகிறார், எதிர்கொள்ள போகிறாருங்கிறது தான் விஷயம். அதை வச்சு தான் அவருடைய அரசியல் தலையெழுத்து என்பது எழுதப்படும். இப்போ இதில் சொல்லும்போது சார், முதலமைச்சர் ஐ மீன் ஒரு ஒருத்தர் அரசியலுக்கு வரும்பொழுதும் இவருக்கு ஜாதக ரீதியாக முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள்லாம் இங்கே முதலமைச்சராக ஆகியிருக்கார்கள். இப்போ விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த முதலமைச்சருக்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% இருக்குது. அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக இருக்குது. முதலமைச்சர் ஆகக்கூடிய நேரங்களும் அவருக்கு வருது. அண்ட் தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்தீங்கன்னா கூட எதார்த்தத்தில் ஒரு மிகப்பெரிய காலியான ஒரு இடம் வந்து இன்னும் நிரப்பப்படலை. ஐ மீன் விஜய் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது முதலமைச்சர் நாற்காலிக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாதக ரீதியாங்கிறீங்க. 2026 தான் முதல் முறையாக களம் காணப்படுறது. 2026 ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா, ஐ மீன் அந்த முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குமா, அல்லது 2031 அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் இருக்குது, இரண்டில் எது சரியாக நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? 2031 இங்கேருந்து 7 இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 500 மாற்றங்கள் நிகழும். இப்போ தினசரி அரசியலை வந்து மக்கள் உத்து நோக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவில் இன்றைக்கி காலகட்டங்கள், டெக்னாலஜியுடைய வளர்ச்சி என்பது, முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 செய்தி வரும்.
இப்போ வந்து ஒரு ஒரு அவருக்கு வந்து ரெண்டு செய்தி வருது. அந்த மாதிரியான விஷயத்தில் மக்கள் கூர்ந்து நோக்கிறாங்க. சோஷியல் மீடியாவுடைய வளர்ச்சி, சமூக வலைதளங்களுடைய முன்னேற்றம், டிவியை விட அதிகமாக யூடியூப்பை பார்க்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம், அந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட அதிகமான தாக்கம், எல்லோருமே ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கோம்னா ஜேர்னலிஸ்ட்டுங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும். 2026 கண்டிப்பாக அவர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2031 வெகு தூரம் அது, அதனால் 2026 அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, அவருக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி. இப்போ அவருடைய வெற்றி என்பது வந்ததுன்னு சொன்னான், அவர் சரியான கூட்டணிகள் காய அவர் பொலிட்டிக்கல் கேமை வந்து சரியாக நகர்த்தினாருன்னு சொன்னால் அவருடைய வெற்றி என்பது உச்சபட்ச வெற்றியாக இருக்கும். இப்போ அந்த கூட்டணிங்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டணி வந்து இப்போ இங்கு அரசியலில் ஒரு மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அனுபவமிக்க தலைவர்கள் விஜயை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைவார்களா சார்? அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எம்ஜிஆர் வரும்போது கூட இதுதான் சொன்னாங்க, அவர் ஒரு கூத்தாடிப்பா நடிகர், அவரோட என்ன கூட்டணின்னாங்க. சொன்ன அத்தனை பேரும் அவரோட கூட்டணிக்காக வீட்டில் வாசலில் காத்துட்டு தான் இருந்தாங்க. அது எல்லாரும் சொல்கிறது தான், நேரம் காலம் அது மாதிரி பொலிட்டிக்கலில் வந்து நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல. அப்போ பொலிட்டிக்கல் டைம் அது ஐடியாலஜிஸ்லாம் மாறும், ஒரு டைம் டு டைம் ஏற்ற மாதிரி. இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய திமுக ஒரு நாள் அவர்களுடைய மந்திரி சபையில் கூட்டணியாக இருந்ததும் நமக்கு தெரியும், அன்றைக்கும் அதே பாஜக தான், இன்றைக்கும் அதே பாஜக தான். இதில் மாற்று கருத்துக்கள் இல்லை, பாஜக அன்னைக்கு ஒன்று சொல்லி இன்றைக்கி ஒன்று சொல்லலை, அவங்க என்றைக்குமே மதம் சார்ந்து தான் கட்சியை வச்சுருக்காங்க, அது அவங்களுடைய கொள்கையாக சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து எதிர்த்த ஒரு அணியாக வந்து அந்த அணியோட கூட்டணியில் இருந்தவங்க தான் இன்றைக்கி கடுமையாக எதிர்க்கிறாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜிங்கிறது காயை நீங்கள் அப்படி தான் நகர்த்தவும் முடியும், ஒரு அரசியலில் இருக்கும் போது காலத்திற்கு ஏற்ப தான் நீங்கள் மாற முடியும். இதே மாதிரி இன்றைக்கு விஜயோட வந்து வேண்டான்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்க க்யூவில் வந்து நிற்க தான் போகிறாங்க, நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். ஓகே சார், இப்போ விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டணி வாய்ப்புங்கிறது நிறையவே இருக்குங்கிறீங்க, பட் அவர் அவருக்காக காத்திருக்கக்கூடிய ஆபத்துகளும் இருக்கு இல்லையா சார்? ஜாதக ரீதியாக சில ஆபத்துகளும் இருக்கலாம், ஏன்னா அரசியல் ரீதியாக வரும்பொழுதே பல ஆபத்துகளை எதிர்நோக்கி இருக்கும், விஜயை தாக்க காத்திருக்கும் அந்த ஆபத்துகள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியும்? நிறையா இருக்குது, ஒன்று ரெண்டு நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால், முதல் ஆபத்து அவரை நோக்கி இருக்கக்கூடியது விஜய் வந்து ஆஸ் அ பர்சனாலிட்டியாக தனிப்பட்ட ஒரு மனிதனாக கொஞ்சம் ஷை டைப் அவர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், சினி இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாருக்குமே தெரியும். அரசியலுக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு எக்ஸ்ட்ராவேர்ட்டாக இருக்கணும், இன்ட்ராவேர்ட்டாக நீங்கள் இருக்கவே முடியாது, நீங்கள் பேசணும், நீங்கள் நிறைய மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், நேரில் சந்திக்கணும். 234 தொகுதிகளுக்கும் நீங்கள் நேரில் போய் மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மண்டையில் ஏற்றி அதற்குண்டான சல்யூஷனை தனித்துவமாக யூனிக்காக நீங்கள் உங்கள் பக்கத்துலேருந்து அது என்ன சொல்கிறீங்கிறதெல்லாம் சொன்னால் தான் அது மக்கள்கிட்ட எடுபடும். எம்ஜிஆர் அதைத்தான் செய்தார், ஜெயலலிதா அதைத்தான் செய்தார்கள். இப்போது நீங்கள் அவங்க அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய அதாவது நடிப்புத்துறையில் இருக்கும் போதே அவங்க அரசியலுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் முதலமைச்சராக இங்கே ஆண்ட தலைவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிப்புத்துறை திரைத்துறையிலேருந்து வந்தவர்கள் நடிப்புத்துறையில் இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தாச்சு, ரெண்டையுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு 10 வருட காலங்கள். முழுமையான அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர்களுக்கு சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது இருந்தது, அதுதான் முக்கியம். இவருக்கு அப்படி இல்லை, நடிப்பை விட்டு விட்டு நான் அரசியலுக்கு வரேன், இப்போ தான் அவர் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அவரை நோக்கி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி சேஞ்சஸ், தனிப்பட்ட மனிதனாக அவர் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, எதிர்ப்புகளை சமாளிக்கணும். ஒரு சின்னதாக ஒரு நடிகர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக சொல்ல எல்லோரையும் சொல்ல, ஒரு சின்னதாக ஒரு தாக்கி பேசினா கூட டென்ஷன் ஆகிடுவாங்க, ஏன்னா எதிர்ப்பையே சந்திக்காத வெறும் வாழ்த்துக்களையே சந்தித்த பாராட்டையே சந்தித்தவர்கள் தான் அவர்கள். சினிமா துறையில் எப்படி இருப்பாங்க, அவர் படம் ஷூட்டிங் நடக்குது, அவரே அதை தப்பாக பேசுவானா? மாட்டான். சார் உங்களை மாதிரி வராது சார், சினிமா தொடரில் அப்படி தான் பேசுவாங்க, என்ன தலை சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவான், நீங்கள் பண்ணது தப்பு அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருமே ஒருத்தர் மேடையில் பேசும்போது கூட விஜய் அந்த மாதிரி அந்த படத்தை சரியாக நடிக்கலை இப்படிலாம் சொல்லுவாரா, அவர் தேர்ந்தெடுத்த கதை சரியில்லை இப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆக அரசியல் துறையில் அப்படி இல்லை, காலை மாலை மத்தியானம் சாயங்காலம் நீங்கள் எதிர்ப்புகளையும் கண்ட வார்த்தைகளையும் சந்தித்தே ஆக வேண்டும், அதற்கு நீங்கள் இம்யூன் ஆகணும், எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வேணும், ஒன்று முதல் சவால். இரண்டாவது, அரசாங்கம் சார்ந்த ஏஜென்சிஸ், இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ்னு சொல்கிறோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்கிறோம், சிபிஐன்னு சொல்கிறோம், அரசாங்கத்துறையுடைய ஏஜென்சிஸ் எல்லாம் உங்களை தாக்கக்கூடும், உங்களுக்கு அது சட்ட ரீதியாகவும் சவால்களை ஏற்படுத்தும், நீங்கள் அதையெல்லாமும் சமாளிக்கணும். உங்களுக்கு எத்தனை பெரிய கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் பவரில் பதவியில் இருக்கக்கூடியவங்க படுற தாக்குதலை நீங்கள் சமாளிக்கணும், அந்த காலம் மாதிரி கிடையாது. அப்போ ஒரு ஓப்பன் பாலிடிக்ஸ் இருந்தது, யார் வேணும் அரசியலுக்கு வரலாம், அவங்க வந்து சமாளிக்கலாம், அவங்க மேலே வரலாங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, டோட்டலாக வந்து சோஷியல் மீடியா அவேர்னஸ்லாம் இருக்கிறதுனால
உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல்கள் வந்து அப்போ இருந்ததை விட அதிகமான ஒரு உஷார் நிலையில் பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் தாக்குதல்களை சந்திக்கணும். இரண்டாவது தாக்குதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் தாக்கப்படுவார்கள். நீங்கள் வந்து ரசிகர்கள் வேறு கட்சிக்காரன் அவனை வெட்டிட்டான், இவனை வெட்டிட்டான், இவன் செத்துட்டான்னு ஒரு நியூஸ் எல்லாம் வரும். இதையும் நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய இதில் நீங்கள் இருக்கணும். இதற்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன நண்டு சுண்டெல்லாம் உங்களை பற்றி பேசும், நீங்கள் அதையெல்லாம் சமாளிக்கணும். அரசியலுக்குள்ளே வந்துச்சுன்னா, பொது வாழ்க்கையில் வந்தாச்சுன்னா, தெருவில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க, அதையும் சேனல்ஸ்லாம் பிடிப்பாங்க. ஸோ அந்த எதிர்ப்புகள் அத்தனையும் சமாளிக்கணும். உங்கள் கட்சிக்காரனே கூட முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, இப்போ விஜயகாந்த் கேப்டன் கட்சியில் பார்த்தோம், 11 எம்எல்ஏக்கள் வேறு கட்சிக்கு போனாங்க, இத்தனையும் அவர் ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கும் போதே, நீங்கள் இன்னும் ஆட்சிக்கு வரலை. அப்போ அந்த மாதிரியான சவால்களையும் சந்திக்க வேண்டும். யார் எப்போ போவான், எப்போ வருவான், எப்போ உள்ளே வந்து உள்ளே இருக்கிற ரகசியத்தெல்லாம் வெளியே போய் சொல்லுவான் தெரியவே தெரியாது. விஜயை சுற்றி சூழ்ச்சிகள் காத்திருக்கு, பல முனை கத்திகள் வரும். இப்போ அரசியல்னாலே நீங்கள் அதுதான், விஜய் வந்து மதச்சார்பற்ற அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளே நுழைய முடியாது, நுழையக்கூடாது என்பதை பிரத்யேகமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மதச்சார்பு அற்ற அரசியலுங்கிறது வார்த்தையில் வந்து அதை பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிவைடான கண்ட்ரியில் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வேணும், எல்லாரையும் சேர்த்து பண்ணணும், மதச்சார்பும் வேணும், மதச்சார்பற்ற தம்பியும் இருக்கணுங்கிற மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்துணை பேரையும் மதச்சார்புன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலே இந்த ஊரில் முதல்ல இந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் மதச்சார்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்து அல்லாதவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் மத அப்படிங்கிற பற்றி பார்த்து பேசாமல் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸாக வரணும். நீங்கள் தன்னலமற்ற ஒரு மக்களுக்கு இன்றைக்கி வந்து யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படின்னு இயங்கக்கூடிய 8 கோடி தமிழர்களின் நினைவாக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் வர்ற பட்சத்தில் அவர் சினிமாவில் அவர் சாதிச்சிட்டார். அது அரசியலில் சினிமாவில் சாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு. அதே அளவுக்கு அரசியலில் இனிமேல் அவர் 35 வருஷம் கழித்து சாதிச்சா அவருக்கு 70 வயசு ஆகிடும், 80 வயசு ஆகிடும். அப்போ சினிமாலேயே உங்களுக்கு 35 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால், அரசியலில் சாதிக்கணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு மைலேஜோடு வரீங்க, ஒரு பிராண்ட் இமேஜோட இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி சாதிக்கணும்னு சொன்னால், ஒரே ஒரு வழி என்னென்னா, நீங்கள் மக்களோட கனெக்டில் இருக்கணும். நீங்கள் அடித்தலை மக்களோட அடி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களோட கனெக்டில் இருக்கணும். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும். எந்த கட்சியோடனே விருப்பு வெறுப்பு அல்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கணும். இவன் வேண்டாம், இவன் வேணும், பிஜேபி எனக்கு வேண்டாம், டிஎம்கே வேணும், அதிமுக வேண்டாம், வாழ் உரிமை கட்சி வேணும்னு சொல்லி பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். அப்போது எது கரெக்டோ அந்த இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸில் தான் நீங்கள் இருக்க முடியும், கட்சி பேஸ்டு பாலிடிக்ஸில் நீங்கள் இருக்க முடியும். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதே இன்னொரு கேள்வி, விஜய்க்கு எப்படி சினிமாவில் ஒரு போட்டியாக இருந்தார்களோ அதே நட்சத்திரங்கள் வந்து அரசியலில் ஒரு போட்டியாக களமிறங்கக்கூடும். இங்கே ஒரு சினிமா நட்சத்திரம்னா ஆப்போனில் ஒரு சினிமா நட்சத்திரம் வருவார் அப்படிங்கும்பொழுது, தமிழ் திரையுலகை சார்ந்த வேறு சினிமா முக்கிய பிரபலங்கள் அரசியலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது நீங்கள் அரசியல் தமிழக அரசியல் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு 40-50 நடிகர்கள் வந்துட்டாங்க அரசியலுக்கு, கட்சி ஆரம்பிக்காதவங்களே கிடையாது. நீங்கள் எஸ்வி சேகர் தொடங்கி, நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால், சரத்குமார், விஜயகாந்த் சார், அப்புறம் வந்து நிறைய கார்த்திக்கு, எல்லாருக்குமே அரசியல் கட்சி இருக்குது. நீங்கள் எடுத்த ஹீரோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஷால் கூட கட்சியை தொடங்க போகிறாரு. அதனால் இந்த அரசியல் கட்சி தொடங்காத நடிகர்கள்ங்கிறது விரல விட்டு எண்ணலாம் நீங்கள். அந்த மாதிரியான அரசியலில் ஈடுபடாத நடிகர்களும் கிடையாது. ராமராஜன் முதற்கொண்டு அத்துணை பேரும் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்திருக்காங்க. அதனால் எவ்வளோ பேர் அரசியல் கட்சி தொடங்கினாலும் எல்லாரும் யாரை பார்க்குறாங்கன்னு சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்க்குறாங்க. நீங்கள் கமல்ஹாசன் அரசியல் கட்சி வச்சுருக்காரு, நீங்கள் கமல்ஹாசனுக்கு மேலே வந்து இருக்க போது உங்களுக்கு விஜய்க்கு மேலே வந்து இன்னொருத்தர் அரசியல் கட்சி தொடங்கினா உங்களுக்கு வாய்ஸ் இருக்க போது இல்லை. ரஜினிகாந்தே அரசியல் கட்சி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அவர் வந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வாக்கு வங்கி எந்த அளவுக்கு வரும்னு ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில், இன்றைக்கி தமிழக அரசியலுங்கிறது ஒரு டோட்டலி வேர்ல்டு ஜியோ பாலிட்டிக்ஸில் நீங்கள் எடுத்து இந்தியாவே விட்டுடுங்க, நான் உலக அரசியலுக்குள்ளே போகிறேன். நீங்கள் இந்தியாவில் முதல்ல எடுத்திங்கன்னா, மற்ற மாநிலத்துக்கும் தமிழக அரசியலுக்கும் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாலிட்டிக்கல் இது வந்து இங்கே இருக்குது, அவேர்னஸ் அண்ட் இது இருக்குது. அதே மாதிரி வெளிய உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அரசியலும் மற்ற அரசியலும் கூட வேறு. அப்போ தமிழ்நாடு இன்னுமே வந்து ரொம்ப ஒரு நேரோட பாலிட்டிக்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீ பீஸ் தான் இங்கே பாலிட்டிக்ஸு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சட்டை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவீங்க. இப்போ ஆம்பளைங்களோட ஓட்டெல்லாம் நீங்கள் வரணும்னு சொன்னால் ஃப்ரீயாக சரக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் எல்லா பயிலும் ஓட்டு போட்டுருவான். அது மாதிரி பெண்ணுடைய ஓட்டெல்லாம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சில ஃப்ரீ மிக்சி கிரைண்டர்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த அளவில் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சில மக்கள் கொஞ்சம் வந்து அவங்களும் முன்னுக்கு வந்து நம்ம நாடு நம்ம இது எப்படி ஆகணுங்கிறது அவங்களும் வந்து தீர்மானம் பண்ணணும். ஓட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உடம்புல கதியில் கத்தி 10 கத்தி வச்சுருக்கிறத விட மோசமான ஆயுதம் வந்து ஓட்டு. அந்த ஓட்டை சரியாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுடைய ஜனநாயக உரிமை என்பது காக்கப்படுகிறது.
அந்த அளவில் விஜய்க்கு போட்டியாக யாராவது வரப்போகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து சும்மா எல்லாம் நிறைய புஸ்வானங்கள் வந்து போயிருக்கு. பல இவரை விட பெரிய நடிகர்கள்லாம் கூட ஒன்றும்லாம், சிவாஜி கணேசன் வந்து சாதாரண ஆள் இல்லை, அவர் கட்சி ஆரம்பித்தார். என்னாச்சு இப்போ 80களில் எஸ் வி சேகர் பீக்கில் இருந்தார், அவருடைய காமெடி வந்து நாடகங்களாக இருக்கட்டும் திரைப்படங்களாக, அவர் கட்சி ஆரம்பித்தார். பானை சின்னத்தில் போட்டிக்கிட்டார், 87 தேர்தலெலாம் தோற்று போயிட்டார். அதெல்லாம் நீங்கள் வந்து அரசியலுக்கு வராதவர்கள் இருக்கவே முடியாது. அதாவது நடிகர்களாக இருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அரசியலில் இல்லாதவர்கள், அரசியல் சம்மந்தப்படாத நடிகர்கள் இருக்கவே முடியாது. இன்னும் பல பேர் வரதா செய்வாங்க. இவங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் இருந்த இடம் காணாமல் போயிருக்காங்க. மக்களோடு யார் தொடர்பில் இருக்காங்க அவர்கள் மட்டும்தான் நிலைத்திருக்க முடியும், வேறு யாரும் நிலைத்திருக்க முடியாது. மக்களின் எவ்வளவோ பேர் வந்தாலும் பாட்டில் இருக்கா மாதிரி மக்களின் மனதில் நின்றவர் யார் அதுதான் வந்து நிற்குமே தவிர, யார் வந்தால் என்ன, விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு ஃபெமிலியாரிட்டி அவங்களுக்கு இருக்குமானா, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். விஜயவர்களுக்கு ஜாதக ரீதியாகவும் ரியாலிட்டியாகவுமே வந்து அவருக்கான அந்த முதலமைச்சர் நாற்காலியான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அவர் 2026 முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரக்கூடிய வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்குது. அது நிறைவேறணும்னா இப்போ நீங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய செயல்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், நீங்கள் உங்களுடைய முயற்சியும் இருக்கணும். ஆக கட்சியெல்லாம் வந்து காசு சம்பாதிக்க தான் செய்கிறாங்க. கட்சியில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் காசு போடணும், கூட்டம் சேர்க்கணும், அவங்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்தா பண்ண முடியும். விஜய்க்கு தானாக கூட்டம் சேருது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சேர்ந்தால் கூட கட்சி அளவில் நீங்கள் மீட்டிங் நடத்தும் போது இது பண்ணும்போது காசு இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. அப்படி கூட்டம் வந்தாலும் கம்மியான அளவில் தான் வருவாங்க. அப்படிலாம் நீங்கள் சந்திக்கணும், இந்த சவால்கள்லாம் சந்திக்கணும். போலீஸ் பர்மிஷன் கிடைக்காது, லோக்கல் அரசியல்வாதிகள் உங்கள் மேலே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, உங்கள் விஜய் மக்கள் மன்றம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மேலே தாக்குதல் நடக்கலாம். இதெல்லாம் உள்ளது தானே, எதிர்பார்த்தது தானே, இந்த எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். இதை தவிர உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் த்ரெட்டன் கால்ஸ் வரும், உங்களை பற்றி அவதூறாக பேசுவாங்க, உங்களை வந்து கண்ணாப்பினான்னு இது பண்ணுவாங்க, உங்களை வந்து 4 வந்து கேஸ் போடுவான், 15 கோர்ட்டில் கேஸ் போடுவான், அதெல்லாம் நீங்கள் போய் ஆஜராகணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவர் யோசிக்காமலாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். இத்தனை நாள் அவருக்கு இதெல்லாம் அவருக்கும் எல்லாம் பேக்ரவுண்ட் வச்சு தான் கட்சி ஆரம்பிப்பார். இருந்தாலும் கூட யோசிக்கிறதும் செயல்படுறதும் வேறு, அது ப்ராக்டிக்கலாக அது எதிர்ப்பு வரும்போது அதை சந்திக்கிறதுங்கிறது வேறு. அந்த அளவில் காசு எங்கிறது வரும் அவருக்கு, காசு வேணுமே, கட்சியாக வைக்கணும்னா காசு வேணும், சம்பாச காசெல்லாம் இதில் போட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவார், அதுவும் இருக்குது. அப்போது சரியான பேக்கப் அவருக்கு வேணும், சரியான இது வேணும், அதுக்கு சாலிடாக அவருக்கு டீம் இல்லாமலாம் அவர் ஆரம்பிக்க மாட்டார். அவரும் நம்ம யோசிக்கிறதுக்கு மேலே 10 யோசிச்சிருப்பார். இருந்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக நீங்கள் அந்த அன்னைக்கு அளவில் உங்களுக்கு சிபிஐ ரைடு வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு திராணி வேணும். ஜெயலலிதாவில் சும்மா அரசியலுக்கு வரல, நீங்கள் வந்து சட்டசபையில் அவங்களுடைய புடவையே எழுத்து அடித்து இதெல்லாம் பண்ணாங்க, அப்பவும் அரசியல் வேணும், அதுக்கெல்லாம் தில்லு வேணும். பேசிக்கலாக ஷை டைப்பெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெதுவாக வேன் மேலே ஏறி கை அசைக்கிறது இதெல்லாம் பண்ணலாம், அரசியலெலாம் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் போல்டாக சிங்க மாதிரி எழுந்து வரணும். இல்லைன்னு சொன்னால் அரசியல் வந்து இது வந்து இது டோட்டலியே டிஃப்ரெண்ட் பால் கேம். இதில் ஜெயிக்கணும்னு சொன்னால் நிதானம், வேகம், வீரம், அப்புறம் சகிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அறிவு, உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, டிசிஷன் மேக்கிங்கு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக நீங்கள் இருந்து பணமும் சேரும்போது தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகே சார், இப்போ வருகின்ற நாட்களை பொறுத்து தான் விஜய் அரசியலுங்கிறது நிர்ணயிக்கப்படும், அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். மிக்க நன்றிகள்.